பொன்னமராவதி அருகே உள்ள வாளைக்குறிச்சி ஈரக்கண்மையில் மழை வேண்டியும் விவசாயம் தலைக்கவும் வெகு விமரிசையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, ஜிலேபி, கெண்டை, ஐரை உள்ளிட்ட மீன்கள் பொதுமக்களுக்கு கிடைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அதிக பாசன நீர்நிலைகளை கொண்ட மாவட்டமாகும். அந்த நீர்நிலைகளில் மீன்களை வளர்ப்பதும் நீர் வற்றியதும் அதனை பொதுமக்கள் பிடிப்பது மீன்பிடி திருவிழா ஆகும். பொன்னமராவதி சுற்று வட்டார பகுதிகளில் நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்தில் மற்றும் சூழலில் உள்ள பாசன கண்மாய்களில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஜாதி மதம் பாராமல் அனைவரும் ஒன்று கூடி இந்த மீன்பிடி திருவிழாவை ஊர் ஒற்றுமைக்காக நடத்துவர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வாளைக்குறிச்சி ஈரக்கண்மாயில் மழை பெய்யவும் விவசாயம் தலைக்கவும் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த வருட மீன்பிடி திருவிழாவில் அதிகாலையிலேயே பொதுமக்கள் கண்மாயில் இறங்கி பாரம்பரிய முறையில் ஊத்தா, வலை, பரி, கச்சா ஆகிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். அதில் ஒவ்வொருத்தர் கைகளுக்கும் நாட்டு வகை சிறிய மீன்களான சிசி, போட்லா, கட்லா, விரால், ஜிலேபி, ஐரை, கெண்டை ஆகிய மீன்கள் கிடைத்தன. தூரி என்ற மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன் பிடித்தவர்கள் சிறிய வகை மீன்களை அள்ளிச் சென்றனர். முன்னதாக ஊர் பெரியவர்களால் வெள்ளை விடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண வெளியூர் நபர்களும் கண்மாய்க்கு வந்திருந்தனர். அண்ணா